ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபிஷ் கலெக்ஷனும் அப்புறம் வந்து பெட்ஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருச்சு, அது வந்து எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான். ஸோ நிறைய வீடியோவில் வந்து சஞ்சய் ப்ரோ எங்கே, சஞ்சய் ப்ரோ எங்கன்னு கேட்குறீங்க. நான் தான் சஞ்சய். ஸோ நீங்கள் போய் கமெண்ட்ல வந்து உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபிஷஸ் பற்றி மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபீடிங் அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் கலெக்ஷன்லேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் என்னோட 4 feet டேங்க் செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா 2 arowana, 2 peacock பஸ், 1 red-tail கேட்ஃபிஷ், அப்புறம் வந்து 1 எண்ணிச்சேரி செனகல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிடேட்டர் டேங்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேங்கோட ஃபில்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து 2.5 feet பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து 2 ஸ்பாஞ்ச் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து சும்மா எக்ஸ்ட்ரா ஃபில்டருக்கு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் ஒரு நார்மல் ஃபில்ட்ரேஷன் செட்டப் தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கே வந்து டேங்க் க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அரோனா. ஸோ சில்வர் அரோனாவில் வந்து நான் 2 வச்சுருக்கேன். ஸோ சில்வர் அரோனாவில் வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து பேரா விடலாமான்னு கேட்குறீங்க. ஸோ பேரா விடுறதுல வந்து யூஸே கிடையாது, ஏன்னா மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் வந்து அது ப்ரீட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அக்வாரியமில் வச்சு சில்வர் அரோனாஸ் வந்து ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் விட்டுருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 16 inch இருக்குது, ஒன்று வந்து 13 inch இருக்குது. ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் தாராளமாக 2 விடலாம், ஆனால் சின்ன சைஸில் வந்து 2 விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரெண்டுங்களும் சண்டை போட்டுக்கும். அப்புறம் சில்வர் அரோனா ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். லைவ் ஃபிஷ் போடுவேன் நான், பெல்லட்ஸ் போடுவேன், அப்புறம் வந்து சிக்கன் ஹாட் போடுவேன். ஸோ இவ்வளோதான் அதோட ஃபீடிங், பெருசாக நம்ம ஒன்றுமே தர வேண்டாம். ஸோ என்னோட செகண்ட் ஃபேவரேட் ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா பீகாக் பெஸ்ட் வெரைட்டிஸ். ஸோ பீகாக் பேஸ் வெரைட்டிஸில் வந்து 1 ஆஸ்திரேலியரிஸ், அப்புறம் 1 அசூல் வச்சுருக்கேன். ஸோ பீகாக் பேஸ் வந்து அரவணாவோட பெஸ்ட்டு டேங்க் மேட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து 1 arowana வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஒரு பீகாக் பேஸ் வைக்க பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பீகாக் பேஸ்க்கும் அரவணாவுக்கும் எந்த ஒரு ஃபைட்டும் வந்து நான் பார்த்ததே இல்லை. ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா என்னோடய எல்லா டேங்க்லேயும் 1 arowana 1 peacock பேஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 அசூல் வச்சுருக்கேன், 1 ஆஸ்திரேலியரிஸ் வச்சுருக்கேன். ஸோ இதோட ஃபீடிங்கும் எனக்கு ரொம்ப ஈஸி, என்ன போட்டாலும் எடுத்துப்போம். சிக்கன் ஹாட் அப்புறம் ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் போடுவேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி இதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதனால தான் வந்து நான் 2 filtration வச்சுருக்கேன். இதில் வந்து ரொம்ப அதிக ஆக்சிஜன் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ். ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப செல்லமான பெட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு டாக் நீங்கள் வளர்த்தவே வேண்டாம், ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து நீங்கள் வளர்த்தலாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து நம்ம பக்கத்தில் போனாலே வந்து முன்னாடி வந்து நிற்கும். அதே மாதிரி ஃபீடிங்கும் வந்து கையில் கொடுத்தா வாங்கிக்கும். இது ரொம்ப நிறையா சாப்பிடும், க்ரோத்தும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து நீங்கள் உங்கள் டேங்க்கில் வைக்கணும்னா நீங்கள் வந்து டேங்க் பெருசு பண்ணிகிட்டே போகணும், அதே மாதிரி ஃபீடிங் நிறையா போடணும். ஸோ ரெட்டைல் கேட்ஃபிஷ் அப்புறம் பீகாக் பேஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மற்ற ஃபிஷஸ்க்கு வந்து ஃபீடிங் கொடுக்காது, ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபீட் எடுத்துக்கும். அது லைவ் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஆட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் வந்து இந்த 2 fish நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸசிவாக ஃபுட் கொடுக்கணும், அதோட வயிற்றை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷுக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எண்ணிச்சேரி செனகல், அது 1.5 feet இருக்குது. ஸோ இந்த செனகல் வந்து 1.5 feet வளர்றதுக்கு வந்து நியர்லி 5 to 6 years எடுத்துக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பெருசாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 to 6 years வெயிட் பண்ணி தான் வளர்த்த முடியும், இல்லாட்டி நீங்கள் பெருசாகவே வாங்கிக்கோங்க. நான் வந்து இது பெருசாக தான் வாங்கினேன். இந்த ஃபிஷ் வந்து செனகல் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் ஹாட் தான் கொடுப்பேன். ஸோ சிக்கன் ஹாட் வந்து செனகலுக்கு வந்து போகாது, ஏன்னா வந்து ரெட்டைல் கட்ஃபிஷ் எல்லாமே வந்து சாப்பிட்ரு ஃபஸ்ட்டே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதில் வச்சிருக்க பைப்புக்குள்ளே வந்து நான் வந்து சிக்கன் ஹாட்டை போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பைப்புக்குள்ளே போய் அதை சாப்பிட்டுக்கும். ஸோ இதுதான் என்னோட 4 feet டேங்க். இந்த டேங்கை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து நான் வந்து டேங்கோட கிளாஸை மட்டும் இப்படி தொடச்சுப்பேன். ஸோ தொடச்சிட்டு கிளாஸ்ல இருந்து 20% வாட்டர் எடுத்துருவேன், 20% வாட்டர் எடுத்துட்டு திரும்ப ரீஃபில் பண்ணுவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டெக்னிக். அப்புறம் வந்து சாண்ட் நம்ம எதுக்கு போடுறோம்னா அழுக்கெல்லாம் வந்து டேங்க் மேலேயே சாண்ட் மேலேயே நின்றுக்கும். ஸோ அதனால வந்து நம்ம தண்ணி வந்து வெளியே எடுத்து விடும்போது சாண்ட் மேலே இருக்க அழுக்கு எடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் டேங்க் கிளீனிங். நான் இந்த செட்டப்பை வந்து நான் கலைக்கவே மாட்டேன், இந்த மண்ணை வந்து நான் ஒரு டைம் கூட வெளியே எடுக்க மாட்டேன். ஸோ டேங்க் கிளீனிங்கும் ரொம்ப ஈஸி, அதனால தான் வந்து நான் இத்தனை ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் என்னோடய பெரிய மெயின் டேங்க் பக்கத்துலேயே வந்து 2 tanks பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டேங்க்கில் வந்து லெப்பர்ட் செனகலும் பருன் ஷார்க்கும் விட்டுருந்தேன். ஸோ அதுக்கு இடம் பார்த்தாதங்கட்டி அதை தூக்கி கீழே போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து நான் வந்து
கல்பர் கேட்ஃபிஷ் வச்சிருக்கேன். ஸோ கல்பர் கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து என்னை வந்து கலெக்ஷனில் ஆட் பண்ண சொல்லிகிட்டே இருந்தீங்க. அப்போ வந்து என்னால் ஆட் பண்ண முடியல, ஏன்னா வந்து அது அவைலபிளாக இல்லை. இப்போ தான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் வந்து இந்த ஃபிஷ் பற்றி நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இந்த ஃபிஷோட ஆக்டிவிட்டீஸில் எப்படின்னு தெரியல, ஏன்னா ஹண்டிங்கும் வந்து இது கண்ணுக்கு முன்னாடி இன்னும் பண்ணலை. ஆனால் வந்து நான் மூணு ஃபிஷ் பக்கம் விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ், ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. ரெண்டு ஃபிஷ் அதோட வயிற்றில் இருக்குது, அதுவுமே வந்து பைப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும், வெளியே மேக்ஸிமம் வரதில்லை. ஸோ இந்த டேங்கில் கல்பர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து எல்லா மற்ற டேங்க் மேட்ஸை ஃபுல்லாக முழுங்கிடும். ஸோ அந்த ரிஸ்க் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்பர் கேட் ஃபிஷ் மட்டும் நான் இந்த டேங்கில் வச்சுருக்கேன். இதை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஹண்டிங் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இதுவரை நான் அதோட ஹண்டிங் ஸ்டைல் எப்படின்னு நான் பார்த்ததில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டு. ஸோ லென்த்து 1.5 ஃபீட்டு, பிரெத்து 1.5 ஃபீட்டு, ஸ்குவேர் டேங்க்கு. ஹைட்டு மட்டுமே வந்து 2 ஃபீட் டேங்க்கு. ஸோ இந்த டேங்க் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, நிறைய தண்ணி வந்து இதில் ஹோல்டு பண்ண முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லெமன் ஆஸ்கர், ரீட் செனகில், பரூன் ஷார்க், அப்புறம் வந்து என்னோடய 1.5 இயர்ஸ் வளர்த்த லெப்பர்ட் செனகில் வச்சுருக்கேன். ஸோ லெப்பர்ட் செனகில் வந்து நான் 3 இன்ச்சில் வாங்கினேன், அது வளர்றக்கே 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 7.5 இன்ச் இருக்குது. ஆனால் வந்து இந்த சைஸ்க்கு வந்து 1.5 இயர்ஸ் தேவையானு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரூன் ஷார்க். பரூன் ஷாருக்குமே நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, நான் கண்டிப்பாக பார்த்தேன்னா பரூன் ஷார்க் பற்றி ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து லெமன் ஆஸ்கர்ஸ் வந்து எல்லாமே சேலுக்கு தான். ஸோ யாருக்காச்சும் லெமன் ஆஸ்கர்ஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரீட் செனகலும் என்னோடய கலெக்ஷனுக்கு இல்லாது, அது எல்லாமே என்னோடய கஸ்டமர்ஸோடது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து இந்த மூணு ஃபிஷஸ் இருக்குது. எல்லா டேங்க்குமே வந்து கிளீனிங் ப்ராசஸ் ஒன்று தான், ஜஸ்ட் கண்ணாடி மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு அந்த பாட்டமில் இருக்க அழுக்கை வந்து சக் பண்ணி விட்டுருவேன் வெளியே பைப்பில். அப்புறம் 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணினா அவ்வளோதான், உங்கள் டேங்க் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ வீக்லி வந்து 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுலேயே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் அரவானா டேங்க். இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அல்பினோ சில்வர் அரவானா, லெப்ரடைஸ் செனகல், அப்புறம் வந்து கோல்டன் ஸ்ட்ரைப்ட் பிளக்கோ இருக்குது. சில்வர் அரவானாஸ்லேயே வந்து ரொம்ப அட்ராக்டிவான அரவானான்னு பார்த்தீங்கன்னா அது அல்பினோ சில்வர் தான். அதே நேரத்தில் வந்து அது ஏஷியன் அரவானா மாதிரியே காஸ்ட்லியான வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் செனகல். லெப்பர்ட் செனகல் வந்து எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேர். அதே மாதிரி பெரிய சைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. என்னோடய செனகல் கலெக்ஷனில் வந்து பெரிய சைஸில் வந்து லெப்பர்ட் செனகலும் நான் வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைப் பிளக்கோ. ஸோ அந்த பிளக்கோ வந்து நார்மல் பிளக்கோவில் வந்து ஜஸ்ட் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த பிளக்கோ வந்து கொஞ்சம் சீப் தான், 500 ரேஞ்சிலே கிடைக்கும். மற்ற எல் சீரீஸ் பிளக்கோஸ் மாதிரி இல்லை. அப்புறம் நிறையா பேர்த்துக்கு தெரியறது இல்லை, பிளக்கோஸ் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை சாப்பிடாது, ஜஸ்ட் அது வந்து லெஃப்ட் ஓவர் பெல்லட்ஸ், அப்புறம் வந்து ஆல்கே மட்டும்தான் சாப்பிடும். மற்றபடி பிளக்கோஸ் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்குன்னு நீங்கள் வந்து சூஸே பண்ணக்கூடாது. அப்புறம் இது இந்த டேங்க்குக்கும் அதே மாதிரி தான், 20% வாட்டர் சேஞ்ச் வந்து நான் வீக்லி பண்ணுவேன், மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேன். அரவணாஸ், அப்புறம் செனகலுக்கு வந்து நான் சிக்கன் அட் தான் ஃபீட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது என்னோடய இன்னொரு 4 ஃபீட் டேங்க். இந்த டேங்க் செட்டப் வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹைபேக் அரவணா, அரப்பைமா, பீகாக் பஸ் கெல்பெரி, ஷவல்னோஸ் கேட்ஃபிஷ், அப்புறம் ரிப்ஸா கேட்ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த டேங்க் வந்து கண்டிப்பாக பத்தாது இத்தனை ஃபிஷ்ஷஸ்க்கு, ஏன்னா வந்து இந்த டேங்க் வந்து 4:1:1.5 ரேஷியோவில் இருக்குது. அதாவது லென்த் வந்து 4 ஃபீட், பிரெத்து வந்து 1 ஃபீட், அப்புறம் வந்து ஹைட்டு வந்து 1.5 ஃபீட். ஸோ இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. அதனால் வந்து நான் ஃப்யூச்சரில் இது வளர வளர வேறு டேங்க் அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ இந்த டேங்க்கில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரவணா. ஸோ இது கோல்டன் ஹைபேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அரவணாவில் வந்து ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து கோல்டு கலரில் வந்துடும். அதுவும் இல்லாமல் இது சர்டிஃபிகேட்டோட நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 7000லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் கெல்பெரி. பீகாக் பேஸ்லேயே வந்து ரொம்ப அட்ராக்டிவான வெரைட்டின்னு சொல்லலாம் பீகாக் பேஸ் கெல்பெரியை. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரப்பைமா. அரப்பைமா தான் வந்து வேர்ல்ட்ஸ் 3rd largest ஃபிஷ். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங். அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன ஃபீட் போட்டிங்கனாலும் அதுவும் எடுத்துக்கும். ஸோ அரப்பைமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த அரப்பைமா வந்து நான் 10 இன்ச்சில் வாங்கினேன். ஸோ அது இப்போ வந்து நல்லா தான், நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைகர் ஷவல்னோஸ் கேட்ஃபிஷ். இது வந்து கேட்ஃபிஷ் வெரைட்டிலேயே வந்து ஸ்லோ க்ரோயிங் கேட்ஃபிஷ்னு சொல்லலாம், ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். அதே மாதிரி ஃபீடிங் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நிறையா நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிப்ஸா கேட்ஃபிஷ். ரிப்ஸா கேட்ஃபிஷ் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான், இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேட்ஃபிஷ், எந்த ஒரு ஃபிஷ்ஷும் அட்டாக் பண்ணாது. ஆனால் வந்து இது ப்ரிடேட்டரி டேங்க்கில் தான் இருக்கும்.
இதோட வாய்க்குள்ள மாதிரி ஃபீடு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா இது தாராளமாக எடுத்துக்கும். ஸோ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் வச்சிருக்கேன், அதே இந்த டேங்க்குக்கு வந்து போதுமா இருக்கு. ஏன்னா வந்து நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருக்கும் எப்பவுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து நான் ரெண்டு டேங்க் வச்சிருக்கேன் ஃப்ளோர் மேலே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி ஃப்ளவர் ஆன் இருக்கு, அது வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே தான் இருக்கு ரொம்ப நாளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா ஒக்கிகோ பெல்லட்ஸ் போட்டேன். ஒக்கிகோ இப்போ வரது எல்லாமே டூப்ளிகேட்டாக தான் வருது, அதனால வந்து ஃப்ளவர் ஆன் வந்து க்ரோவே ஆகலை. அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஹம்பி ஹெட் வந்து ஃப்ளவர் ஆன் கிஃப்ட் பண்ணவரே எனக்கு வாங்கி கொடுத்தாரு, சக்தி ப்ரோ தான் இது வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபீடு தான் வந்து எனக்கு ஃப்ளவர் ஆன் வளர்த்துறவங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அதுதான் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் அதில் வந்து ஒரு சின்ன க்ரோத்தே தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த டேங்க்கில் இப்போதைக்கு ஃப்ளவர் ஆன் வச்சுருக்கேன். இதுக்குமே பெரிய டேங்க் நான் கொண்டு வரணும், என்கிட்ட டேங்க் வைக்க ஸ்பேஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்பினோ அரவணா ஸ்மால் சைஸ் இருக்குது 5 இன்ச், அப்புறம் ரெண்டே ரெண்டு ரிட்டைல் கேட்ஃபிஷ் இருக்குது. அல்பினோ அரவணா வந்து நாங்கள் சேலுக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000. யாருக்காச்சும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து டேங்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மெடிசன் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இந்த மெடிசன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா இதுதான் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த ஒரு டிசீஸ் வந்தாலுமே நான் வந்து பேக்டோனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக்டோனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து நான் நிறையா ஃபிஷ்ஷஸை இதை வச்சு க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். இது போக நான் பாராசிடால் அப்புறம் வந்து வேர்ம் அவுட் இந்த மாதிரி மெடிசன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் எந்த காஸ்ட்லியான மெடிசன்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை, இதே வந்து எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய செமி பிளான்டட் டேங்க். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இது சக்தி ப்ரோ வந்து எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ஸ், எல்லாமே வந்து 500,000 ரேஞ்சில் தான் நான் வச்சுருக்கேன். அந்த பிளான்ட் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, அழகாக இருக்கேன் தான் வாங்கி வச்சேன். ஸோ இதுவரை பிளான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் டேங்கோட அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் கொண்டு வரேன். ஸோ இந்த பிளான்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிளான்ட் எப்படி பிளான்ட் நீங்கள் செமி பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்புறம் இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ராயல் பிளக்கோ நான் விட்டுருக்கேன். ராயல் பிளக்கோ வந்து ட்ரிஃப்ட்வுட்லேயே இருந்துக்கும், மற்றபடி எந்த ஒரு பிளான்ட்டையும் போய் தொல்ல பண்ணாது. அதே மாதிரி டெட்ராபைட்ஸ் தான் அதுக்கு ஃபீட் பண்ணுறேன். எந்த பிளான்ட் டேங்க்லேயும் எல் சீரீஸ் பிளக்கோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராயல் பிளக்கோ ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப ஹார்டியான பிளக்கோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் க்ளவுன் லோச் விட்டுருக்கேன். க்ளவுன் லோச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷஸ், அது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோயிங். அதே மாதிரி இது பெருசாக பெருசாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதனால் நீங்கள் நிறைய பேர் வந்து இது வாங்கி விடலாம் சின்ன சைஸில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேபி டால்ஃபின்ஸ் விட்டுருக்கேன். பேபி டால்ஃபின்ஸ் வந்து டால்ஃபின் மாதிரியே பண்ணும், ஆனால் டால்ஃபின் கிடையாது. ஸோ இது பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷஸுமே நான் இதில் விட்டுருக்கேன், இதுவுமே டெட்ராபைட்ஸ் எடுத்துக்குது. அப்புறம் ஒரே ஒரு க்ளவுன் நைஃப் விட்டுருக்கேன், அது வந்து போய் ஒளிஞ்சுக்கும், அது அவ்வளோக்கா நான் என்னால் பார்க்கவே முடியாது அந்த இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரம்மில் வந்து ஒரே ஒரு ஃபிஷ் வச்சுருக்கேன், இது வந்து அலிகேட்டர் கார். இதை வந்து நான் ஏன் எந்த டேங்க்லேயும் ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடியே என்னோடய ரெண்டு அரவணாவை வந்து கொன்றுச்சு. ஸோ இது யாருக்குமே நான் வந்து டேங்க்கில் வைக்க ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. ஸோ இது எனக்கு வளர்த்தணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இப்போதைக்கு ஒரு ட்ரம்மில் வச்சு தான் வளர்த்திட்டு இருக்கேன். இதை டேங்க்கில் விட்டாலும் நம்ம மற்ற ஃபிஷஸ் போய் இதை வந்து கடிச்சு துப்பிடும். ஸோ இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷஸ் அப்புறம் சிக்கன் ஹார்ட் போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் மோட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இதுவுமே ரொம்ப ஹார்டியான ஃபிஷ், அதே மாதிரி இது சீக்கிரம் க்ரோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க சிமெண்ட் பாண்ட். இந்த பாண்டில் வந்து நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான வெரைட்டி ஃபிஷஸ் மட்டும் வச்சுருக்கேன், அதாவது எனக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் மட்டும். இதில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா, சில்வர் டாலர்ஸ் நிறையா இருக்குது, அப்புறம் வந்து டின் ஃபாயில் பார்பு இருக்குது, ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷ் இருக்குது, ஃபைவ் பார்டு டிஸ்டிங்கோண்டஸ் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. அதெல்லாம் புதுசாக நான் வாங்கினேன், எனக்கு அந்த ஃபிஷ் பற்றி எதுவும் தெரில. ஆனால் இந்த டேங்க்கில் நான் எவ்வளோ சின்னதாக ஃபிஷ் விட்டாலும் அந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக சர்வைவ் ஆயிடுது. ஏன்னா வந்து நான் வந்து பேபி சைஸில் தான் சில்வர் டாலர்ஸ்லாம் வாங்கினேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அதெல்லாம் அடல்ட் சைஸில் மாறிடுச்சு. இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் பெல்லட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன், எல்லா ஃபிஷ்ஷுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும் இந்த பாண்டில். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பாண்ட் செட்டப் வச்சிங்கன்னா நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து அதில் ஈஸியாக சர்வைவ் ஆகும். ஃபிஷ் டேங்க் வச்சோம்னா தான் நம்ம நிறையா மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். நார்மலாக பாண்டில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நேச்சுரலாகவே சர்வைவ் ஆகும், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும்.
ஹே கைஸ், என் பேர் சந்தீப். என்னோட யூடியூப் சேனல் பேர் வந்து சாண்டி விலாக்ஸ். நான் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் தவிர மற்ற பெட்ஸ் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெட் வந்துட்டு டிம்பிள். இவன் வந்துட்டு டேஷ் வந்துட்டு இவன் வந்துட்டு இருக்கிறதுலேயே டாக்ஸ்லேயே வந்துட்டு நாங்கள் வச்சுருக்க டாக்ஸ்லேயே இவை தான் வந்துட்டு ரொம்ப குட்டி. ஆனால் வந்துட்டு எல்லாத்தையுமே இவை தான் மிரட்டுவாள். நாங்கள் எல்லா எங்கள் எல்லாத்துக்குமே இவளை ரொம்ப பிடிக்கும். இவை தான் சனா. இவன் வந்துட்டு கிரேட் அண்ட் ப்ரீடு. இவன் வந்துட்டு பார்க்க தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருப்பாள். ஆனால் வந்துட்டு எல்லாத்துக்கூடையும் குழந்தை மாதிரி பழகுவாள். எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இவை தான் வந்துட்டு தடுப்போம். ஸோ யார் சண்டை போடுறாங்களோ அவங்க மேலே ஏறி குதிச்சிருவோம். ஓகே கைஸ், இவன் தான் வந்துட்டு ஹாரி. இவன் வந்துட்டு என்ன ப்ரீட்னே எங்களுக்கு தெரியல. இவன் தான் வந்துட்டு எங்கள் பெட்ஸ்லேயே எல்லாத்துலேயுமே இவன் தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பான். இவன் பாட்டுக்கு இருந்துக்குவான். இவன் யாரையுமே தொல்லைப்படுத்த மாட்டான். ரெஸ்ட் ரூம் வந்துச்சுனாலும் திறந்து விட்டோம்னா அவனே போயிட்டு வந்துக்குவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருக்கிறதுலே க்யூட்டான பெட், டியோ ஹாம்ஸ்டர். ஸோ பெட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க இது தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நாங்கள் இது வந்துட்டு நாங்கள் ரெண்டு தான் எடுத்தோம். இப்போ ஈஸியாக ப்ரீட் ஆகி இப்போ 10 பக்கம் இருக்குது. நீங்கள் இதை வந்துட்டு கவனிக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் ஃபுட்டு வைக்கிற டைமில் வச்சா போதும். வாட்ரு இதுக்கு அவ்வளோவா தேவையில்லை. வாட்ரு பாட்டில் ஒன்று தருவாங்க, அதை நாங்கள் காமிக்கிறோம். அது மட்டும் வச்சுட்டா போதும். ஸோ மற்ற வெரைட்டிஸ் ஹாம்ஸ்டர் மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பிரசிலியன் பிங்க் பேர்ட் ஈட்டர். இது வந்துட்டு டெரண்டுலா வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 inches வளரும். ஸோ இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா லைவ் மீல் வம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்டட் இல்லை. இதுக்கு வந்துட்டு நிறைய கேர் கொடுத்து பார்க்கணும். இதுக்கு வந்துட்டு கடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நல்ல கிரேஸ் உள்ளவங்க மட்டும் எடுத்து வளர்த்துங்க. எங்கள் கிட்டே வந்து ஃபுல் ப்ளூ டெரண்டுலாவும் இருக்குது. ஆனால் வந்துட்டு சின்னதில் வந்துட்டு அந்த கலர் தெரியாது. ஸோ இப்போ எங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாமே பேபி சைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஹெஜ்ஜாக். இதில் வந்துட்டு எங்கள் கிட்டே 2 colors இருக்குது. இன்னொரு சினமின் அண்ட் சால்டர் பெப்பர். ஸோ ஹெஜ்ஜாகும் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்டட் இல்லை. ஸோ இது எல்லாமே நல்ல கிரேஸ் உள்ளவங்க தான் கேர் எடுத்து வளர்த்தணும். ஸோ இதுக்கும் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா கேட் ஃபுட் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் இருக்க பெட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதோ ஒரு லிங்க்கில் போய் நீங்கள் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.